ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கெடல் பெல் வச்சு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு என்கிட்ட சிங்கிள் கெடல் பெல் தான் இருக்குங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு 6 எக்ஸசைஸ் ஓகேவா நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். தென் இதில் வந்து அப்ப பாடி தனியாக பண்ணலாம், லோவர் பாடி தனியாக பண்ணலாம், ரெண்டு கெடல் பெல் தான், இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து நான் பயோவில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டெகாத்லானில் தான் நான் இந்த கெடல் பெல் வாங்கியாச்சு, 12 kg கெடல் பெல். இது பேராகவும் வாங்கலாம், பட் எப்படி இப்படிலாம் பண்ணலாம் நிறைய வீடியோ தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போடுறேன். பட் நான் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா பார்க்கலாமா? இந்த எக்யூப்மெண்ட் இஸ் நேம் கெடல் பெல். ஒன் செகண்ட். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கெடல் பெல் ஸ்விங் பண்ணேன். ஸோ எப்பவுமே கெடல் பெல் எடுக்கும்போது பேக் சைடாக இருக்கும், ஸோ பட்டை யூஸ் பண்ணிட்டு ஸோ நல்லா பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, 10 ஸ்விங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கெடல் பெல் வந்து கவுண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா, 10 கெட்டில் வெல் ஸ்விங் பண்ணிவிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், செகண்ட் எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஸ்விங் பண்ணிட்டோம் ஃபுல் மூமெண்ட் இன்ஜோட. ஸோ அப்ரைட் ரோ, ஸோ அப்ரைட் ரோ வந்து மேக்ஸிமம் எல்போஸ் க்ளோஸ் டு த சின், ஒரே லெவலில் சின் வரைக்கும் எடுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா, செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் காப்லெட் ஸ்குவாட். ஸோ கெட் பெல்லாக ஸோ இப்படி ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்குவாட் நார்மலாக பண்ணுற மாதிரி ஸோ எல்போ நீங்கள் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, 10 reps, 1 பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஃபோர்த் எக்ஸசைஸ் அகைன் ஒன் அப்பர் பாடி. ஸோ ஆல்டர்னேட் பெண்ட் ஓவர் ரோ பாஸ், ஆல்டர்னேட் பாஸ் அண்ட் பெண்ட் ஓவர் ரோ. எப்படி பண்ண போகிறோன்னா, ஸோ ரோ பண்ணிட்டு பாஸ். ஓகே ஓகே, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 ஆல்டர்னேட், 10 ரெப் போதும். நீங்கள் 5 செட்ஸ் போனால் நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெட் லிஃப்ட் வந்து பெரிய ராட்டில் தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, டம்பல் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லையும். ஸோ அந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணால் கெல்பில் வச்சு டெட் லிஃப்ட்டும் சேம் அதே மாதிரி தான். இப்போ பேக்கில் புஷ் பண்ணுங்க, ஸோ எடுத்துக்கோங்க, பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஆங்கிள் க்ளோஸ் டு ஆங்கிள் வரைக்கும் ஹிப்பை மட்டும் பேக்கில் புஷ் பண்ணி 1 ஹாம்ஸ்ட்ரிங் ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா, 2 டபுள் சின் வச்சுக்கோங்க, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியா, ஸோ 10 டெட் லிஃப்ட் முடிச்சுட்டு 5 எக்ஸசைஸ் முடிச்சுட்டோம். ஸோ 6வது எக்ஸசைஸ் சிம்பிள், ஸோ ரஷ்யன் ட்விஸ்ட். ரஷ்யன் ட்விஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக பண்ணோம், பட் வெயிட் வச்சு ஈச் சைட் 10 பண்ண போகிறோம். 12 kg உங்ககிட்ட கம்மியான கேஜ் இருந்தால் நீங்கள் 20 rep கூட பண்ணலாம், ஒரு வேலை பத்தலை அப்படின்னு சொன்னால். ஓகேவா, இது பெரிய வெயிட் தான், நான் எல்லாமே 10 rep 5 செட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ கெட் பெல் ரஷ்யன் ட்விஸ்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா, சிம்பிள். டோட்டலாக நான் எத்தனை எக்ஸசைஸ் பண்ணேன்னா 6 எக்ஸசைஸ் பண்ணேன். ஃபஸ்ட் 1 கெட் பெல் ஸ்விங் 10 பண்ணேன், அப்ரைட் ரோ 10 பண்ணேன், கவுலர் ஸ்குவாட் 10 பண்ணேன், பெண்ட் ஓவர் ரோ, ஆல்டர்னேட் பாஸ் ரோ, ஈச் ஹேண்ட் 5 அண்ட் 10 பண்ணேன், தென் டெட் லிஃப்ட் 10 பண்ணேன், ரஷ்யன் ட்விஸ்ட் 10 பண்ணேன். ஸோ இந்த 60 reps ஒரு ரவுண்டில் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ரெஸ்ட் 1 to 2 minutes எடுத்துகிட்டு 5 sets பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன கெட்டில் பெல் தான் எனக்கு போதும், 8 kg அது மாதிரி வாங்கினா பத்தலைனா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னா தயவுசெய்து கீழே இருக்க லிங்கை காப்பி பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணுங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் ஆர்டர் பண்ணுங்கள், வீட்டுக்கே எக்யூப்மெண்ட் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ். நாட் ஓன்லி இன்றைக்கி நான் போட்டது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபுல் பாடி இன்ட்ரடக்ஷனுக்காக போட்டேன், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய வீடியோவில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, கோஸ் மாதிரி ஃபிட் தமிழா கூல், ஸ்டே ஹோம், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஃபிட்.